வாராகி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினரின் அன்பு வணக்கங்கள். வாராகிக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் நீங்கள் நாங்கள் சொல்வது போல் விளக்கேற்றினால் 100% நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். நாங்கள் ஒரு ஜோசியர் மாம்பாட்ட போயிருந்தோம். அவ என்ன சொன்னா, நீங்க வந்து தினம் போய் விளக்கு போடு அப்படின்னு சொன்னா, ரெண்டு நாங்களும் போய் விளக்கு போடுறதுக்கு போகணும், நேராக கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நெய் விளக்கு வச்சுட்டு இருக்கலாம்ட்டா முதல் நாளுக்கு ஒரு விளக்கு வாங்கிடும். இந்த விளக்கு வாங்கி சுவாமிகிட்ட வச்சுட்டு ஏற்றது போனால் கையெல்லாம் எண்ணெயாக இருந்தது, சுவிட்டு தொட்டுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற நெருப்புட்டி வாங்கிறதுக்கு போட்டோம். நெருப்புட்டி யார்ட்டும் இல்லை, ரெண்டு அங்கே எரிஞ்சிட்டு இருந்த ஒரு விளக்கில் அதை ஏற்றி வச்சுட்டு வந்தோம். மறுநாளைக்கு போனோம், மறுநாளைக்கும் அதேமாதிரியே பண்ணினோம், 9 நாளைக்கு பண்ணோம். ஆனால் நாங்கள் பண்ணினோமே தவிர எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கிறமாமா அப்படின்னு அவள் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட். ஏன் அவ செய்த காரியங்கள் சரியில்லை? ஏன் சரியில்லை? விளக்கு எப்படி ஏற்றணும், எப்படி ஏற்றினா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோண்டாமா சொல்கிறேன் கேளுங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தா, அந்த காலத்திலலாம் யாரும் கோயிலில் நெய் விளக்கெல்லாம் விற்கலை. ஆனால் இந்த காலத்துலேயும் அவசர கதியில் இருக்கிற காலம், அதனால் அவாவா ஆஃபீஸுக்கு போகணும், நேரம் ஆயிடுத்து, அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் விளக்கு வாங்கி ஏற்றிட்டு அவள் கடைக்கடன் போயின்னு இருக்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன, ஏன் இதுமாரிலாம் பண்ணலை அப்படின்னா, அந்த காலத்தில் தொழிலெலாம் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணினான்னு, அந்த மண் பாத்திரம்லாம் செய்யக்கூடிய குழவர் கைவிளைஞர் அப்படின்ற அவள்கிட்ட அந்த அகல் விளக்கை வாங்கிட்டு வந்து ஆற்றுல வச்சுட்டும், அதுக்கப்புறமா திரி விற்கிறவாள்கிட்ட திரி வாங்கிட்டு வந்துட்டும், நெய்யோ எண்ணெயோ அதை கடையில் வாங்கி கொண்டு வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் அவள் எடுத்துன்னு போய் விளக்கேற்றின்னு இருந்தாள். அந்த விளக்கேற்றுறதுனே அவள் ஒரு முறை பண்ணியிருந்தான். அவள் ஏற்றின விளக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக வெளிச்சம் கோயிலுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ஏற்றுற விளக்கு கொஞ்ச நேரம்தான் எரியாது, அதுவும் பிரகாசமாக எரியலை, நல்லாவும் எரியலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கையால் செஞ்சிருக்கிற விளக்கு வாங்கினேன்னா ஒரு 20 விளக்கு வாங்கிட்டு வாங்குவோம். பிளாஸ்டிக் பக்கெட்டில் அது எல்லாத்தையும் போட்டு அதில் தண்ணி நிறையா விடுங்க. விட்டெல்லாம் நல்லா ஊறும். ஒரு 15 நிமிஷம் அதில் 20 நிமிஷம் ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கு அப்புறமா அந்த விளக்கை ஒன்று ஒன்றா தண்ணி ஃபுல்லாக இருக்கிற மேடு எடுத்து வெளியில் வைங்க. வெளியில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி வந்து பாருங்கோ. அதில் ஒரு சில விளக்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கும், அந்த ஃபுல்லாக இருக்கிற விளக்கெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. சில விளக்கு பாதி இருக்கும், அந்த பாதியாக இருக்கிறதெல்லாம் பாதியாக இருக்க தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு சில விளக்கில் தண்ணி கால்வாகன்னா இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆக 3 வெரைட்டியாக எடுத்து வச்சுட்டுருக்கலோ இல்லையோ, அதில் முதல் வெரைட்டியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதை தனியாக காய வைங்க. ரெண்டாவது வெரைட்டியில் தனியாக காய வைங்க. கால்வாக இருந்த அகல் விளக்கை தனியாக காய வைங்க. அதெல்லாம் காஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த அகல் விளக்கை எடுத்துட்டு இந்த வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு சுண்ணாம்பு வச்சுன்னு இருப்பால அதுவோ அல்லது முத்து வெள்ளையோ வாங்கி எடுத்துன்னு வந்து அந்த அகல் விளக்கு உள் பக்கத்தில் நீங்கள் அந்த முனை இருக்கிற திரி வைக்கிற முனை இருக்கிற வரைக்கும் தான் தடவணும். அந்த சுண்ணாம்பு தடவுறத லேசாக தான் தடவணும். ரொம்ப திக்காக தடவினேன்னா அந்த சுண்ணாம்போ அல்லது முத்து வெள்ளையோ கிராக் வந்துடும். கிராக் வந்தால் அந்த கிராக் வழியாக எண்ணெய் கீழே வரும். வெள்ளையாக தடவி அதை காய வைங்க. முதல் இதில் நல்லா காய வச்சுருங்க. ரெண்டாவதில் என்ன பண்ணுறேன்னா உள்பக்கத்தில் தடவிட்டு அந்த ரெண்டு தடவை தடவும். ரெண்டாவது வெரைட்டிக்கு அந்த முத்து வெள்ளையோ அல்லது சுண்ணாம்பையோ 2 தடவை லைட்டாக கோட்டிங் கொடுக்கணும். கோட்டிங் கொடுத்து அதை தனியாக காய வைங்க. இந்த 3வதுக்கு பாருங்க, கால்பாக இருந்ததே அதுக்கு என்ன பண்ணணுன்னா உள்பக்கமும் அந்த இதை தடவிட்டு பின்பக்கமும் அதுக்கு தடவணும். ஆக வெள்ளையாக இருக்கும் விளக்கு. ஆக அதையும் எடுத்து வச்சுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி நீங்கள் தண்ணி எடுத்து வச்சு பாருங்க. ஒரு டிராப் தண்ணி கூட கீழே இருக்காது. அப்படி இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அதை காய வச்சுட்டு திருப்பியும் நீங்கள் அது உள்பக்கத்தை இன்னொரு தடவை கோட்டிங் கொடுங்க. கோட்டிங் கொடுத்துட்டு அதை நீங்கள் தனியாக காய வச்சு வச்சுங்க. கோயிலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த விளக்கில் எத்தனை விளக்கு ஏற்றுறதுக்கு எடுத்துன்னு போகிறையோ அத்தனை விளக்கு கையில் எடுத்துங்கோ. 5 விளக்கு எடுத்துன்னு போகிறேன்னா 5 விளக்கு எடுத்துங்கோ, 5 திரி எடுத்துங்கோ, 1 நெருப்புட்டி எடுத்துங்கோ. அதுக்கு நீங்கள் நெய் எடுத்துன்னு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை எண்ணெய் எடுத்துன்னு போகிறதா இருந்தாலும் சரி, அதையும் எடுத்துங்கோ. இது எல்லாத்தையும் ஒரு பையில் எடுத்து போட்டுங்கோ. போகும்போது நீங்கள் கையோட நெருப்புட்டி எடுத்துன்னு போங்க. எடுத்துன்னு போயிட்டு சுவாமி சன்னதியில் அவள் பிளேட் வச்சுருப்பாள், வேறு எதாவது வச்சுருப்பாள். அந்த பிளேட்டில் நீங்கள் கோயிலில் போய் வைக்கிறதுக்கு முன்னாடி
அந்த பிளேட்டில் இருக்கிற எண்ணெய் என்னென்னா தொடங்கும், உங்கள் துணியால் தொடங்கும். தொடச்சதுக்கு அப்புறமா இந்த விளக்கு எடுத்து வைங்கோ. அந்த விளக்கு எடுத்து வச்சு இந்த திரிக்கும் கீழே அந்த திரிக்கு முனையற்கோலியோ முனை கூற வச்சுருப்பான். அந்த கூற இருக்கிறதுக்கு வரைக்கும் தான் எண்ணெய் விடணும், ஃபுல்லாக விடக்கூடாது. ஃபுல்லாக விடாமல் திரியை உள்ளே போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா முக்கி எடுத்து முனையை மாத்திரம் நல்லா திரிக்கிட்டு திரிகின கை எண்ணெயை திரிகினாலும் இல்லையோ அந்த கையில் இருக்கிற எண்ணெயை நீங்கள் கொண்டு போன துணியில் தான் துடைக்கணும். செவுத்துலேயோ உங்கள் தலையிலையோ கால்லையோ தடவிக்கப்படாது. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துன்னு போன நெருப்பிட்டு எடுத்து அந்த விளக்கை ஏற்றுங்க. ஒரு விளக்கை ஏற்றிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றுறதுங்க போது இன்னொரு விளக்கிலேருந்து ஏற்றக்கூடாது. நீங்கள் ஏற்றின விளக்கிலேயே ஏற்றப்படாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே தீக்குச்சியிலே ரெண்டு விளக்கம் ஏற்றலாம், மூணு விளக்கம் ஏற்றலாம், நாலு விளக்கம் ஏற்றலாம். மிலிட்ரியில் தான் சொன்னான், ஒரு சிகரெட் பற்றி ஏற்றணும்னா ஒரு நெருப்பு குச்சி குச்சா ரெண்டு பேர் தான் சிகரெட் பிடிக்கல, சிகரெட் பற்ற வச்சுக்கணும், மூணாவது பேர் பிடிக்கும்போது அணைச்சிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காலத்துக்கு அது வேறு. இதில் ஒரு நாலு விளக்கு அஞ்சு விளக்குனாலும் நீங்கள் ஏற்றலாம், கை சுட்டுக்காமல் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றின நெருப்பு குச்சியை ஊதி அணைச்சிட்டு கீழே போடாதீங்க. கோயிலில் எந்த இடத்துலையும் போடாதீங்க. அதை நீங்கள் கொண்டு போயிருக்கிற பைக்குள்ளே போட்டுங்க. பைக்குள்ளே போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி வைங்க. இந்த முத்து வெள்ளை அடிச்சிருக்கும் போது நீங்கள் அந்த பாத்திரையில் இந்த வெள்ளை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த லைட்டு எரியறத. அப்போ உங்கள் விளக்கு மாத்திரம் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசமாக இருக்கிறது நல்லது. முத்து வெள்ளையோ சுண்ணாம்புவோ தான் அடிக்கணும். சில பேர் நான் பெயிண்ட் அடித்து அந்த ஏற்றலான் இருக்கேன் அப்படின்பா. பெயிண்ட் அடித்து ஏற்றினேன்னா அந்த பெயிண்ட்டும் சேர்ந்து ஒரு நாற்றத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் போடுற நெய்யுடைய வாசனையோ எண்ணெயுடைய வாசனையோ அந்த கோயிலில் பரவாது. இந்த விளக்கில் ஏன் முத்து வெள்ளையோ சுண்ணாம்போ தடவணும்? இந்த முத்து வெள்ளையோ சுண்ணாம்போ தடவினா அந்த அகல் விளக்கானது சின்ன சின்ன ஓட்டை வழியாக எண்ணெயை வெளியில் அனுப்பாது. அந்த விளக்கு வைக்கக்கூடிய இடம் எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து அடுத்த வாளுக்கு உங்களுக்கு நெருப்பிடி கொடுக்கறதோ அடுத்தவா விளக்கில் நீங்கள் ஏற்றுறதோ அடுத்தவா ஏற்றின விளக்கில் நீங்கள் ஏற்றினேன்னா அவா கஷ்டம் உங்களுக்கு வர மாதிரி. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏற்றி வச்சுட்டு விளக்கு நல்லா ஏறியதான்னு பார்த்துட்டு நீங்கள் வரணும். கோயில் செவுத்துலேயோ அல்லது பிரகாரத்திலையோ நீங்கள் எந்த விதமான குப்பையோ போடக்கூடாது. செவுத்தில் வந்து எதுவும் எழுதக்கூடாது. டெலிஃபோன் நம்பர், பேர், அட்ரஸ்ஸு இல்லைன்னா பொம்மை வரைகிறது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதேமாரி தினம் ஏற்றின்னு வந்தேன்னா எத்தனை நாள் ஏற்றின்னு வர சொல்கிறாலோ அதேமாரி நீங்கள் ஏற்றின்னு வந்தேன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் நீங்கள் இதேமாரி செய்யுங்கோ, நன்னாவே இருக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம இனிமேற் கொண்டு இதுமாரி செஞ்சுட்டு நம்ம செய்யலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போகும்பொழுது உங்கள் வீட்டிலேருந்து எல்லா பொருளையும் எடுத்துன்னு போய் நீங்கள் ஏற்றினெல்லாம் நல்லது. இப்போ கடையில் விற்கிறவா அந்த நெய்யெல்லாம் போட்டு நிறையா ஊற்றி கொடுத்து நல்லா பண்ணுவோம். அந்த கோயிலை கொண்டு ஏற்றி அது வந்து ரொம்ப அசிங்கமாகிடும், கோயிலே அசிங்கமாக்குறோம். இதே நம்ம வீடாக இருந்தால் நம்ம செய்வோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. இதேமாரி செய்யுங்க. கோயிலில் இருக்கிற தெய்வம் கூட நம்ம சுத்தமாக வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தினம் அவளும் கண்காணிச்சுட்டு இருக்கா. அதனால் நம்ம நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.